அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதர சமையல்ல கேஸ் டீப்பு பழைய டீப்பை கழட்டிட்டு புது டீப்பை எப்படி ஈஸியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெகுலேட்டரில் வந்து பழைய டீப்பை வந்து ஒரு வீடு காலி பண்ணுறோம் செய்கிறோன்னா ஈஸியாக கழட்டி மாட்ட முடியாது. இதை பாருங்கள், கையில் திருகுனாலும் திருக முடியாது. இதில் வந்து கட்டுக்கட்டாக இது இருக்கும். இந்த ரெகுலேட்டரில் வந்து இந்த டீப்பை வந்து ஈஸியாக கழட்ட முடியாது. கையில் திருப்பினாலும் திருப்ப முடியாது. கட்டிங் பிளேடு வச்சு திருப்பினோம்னா கூட, இந்த மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு திருப்பினோம்னா கூட டீப்பு தான் இப்படி திருவி திருவி வருமாச்சு. டீப்பு வந்து வெளியே வராது. இதில் வந்து மூணு கட்டிங் இருக்கும். இந்த மூணு கட்டிங்கை தாண்டி வெளியே வராது. அதை ஈஸியாக எப்படி கலத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துலேயே சிங்க்லேயே இந்த டீப்பை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கிட்டு அந்த டீப்பு இருக்கிற இடத்துல இப்படி நல்லமாக ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா டீப்பு வந்து நல்லா இலக்கமாயிடும். இலங்கின உடனே ஈஸியாக கலட்டிடலாம். நல்லா சூடான தண்ணியை ஊற்றிட்டு லேசாக இது மாதிரி திருக்குனிங்கனாலே திருப்புனிங்கனாலே ஈஸியாக வந்துடும். தண்ணி நல்லா சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி இழுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ கலத்தியாச்சு பாருங்கள். இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் கலத்தலாம். இதே மாதிரி சுடு தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு திருப்பி திருப்புனிங்கனாலே ஈஸியாக கலட்டிடலாம். அதை இந்த டீப்பை வந்து நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியோ திருப்புளியோ வச்சு இது மாதிரி நெம்பி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியெல்லாம் வந்து வெளியே வந்துடும். கம்பியெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா மாட்டினீங்கன்னா கேஸ் லீக் ஆகும். அதனால் நீங்கள் இந்த சுடுதண்ணியை ஃபஸ்ட்டு காய வச்சு இது மேலே ஊற்றிட்டீங்கன்னா சுடுதண்ணியை காய வச்சு ஊற்றிட்டீங்கன்னா லேசாக இலக்கமாயிரும். டீப்பு வந்து இலக்கமாயிடுச்சுன்னா ஈஸியாக கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியே ஈஸியாக கலத்திக்கோங்க. கம்பி கத்தி வச்சு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ கலட்டிட்டு மாட்டுறதுனால டீப்பு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகியிருக்காது. நீங்கள் அதே டீப்பை மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். வீடு மாறையில் இல்லை புது டீப்பு மாட்டினாலும் மாற்றிக்கலாம். இதே மாதிரி டீப்பு கலத்திட்டு வந்து அதே டீப்பு வந்து எது டேமேஜ் ஆகியிருக்காது. அதே டீப்பு வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இல்லை புது டீப்பு வேணாலும் மாட்டிக்கலாம். டீப்பு கலத்துறது தான் கஷ்டம், மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை மாற்றுறது வந்து மூணு கட்டு இருக்கும். இதை லேசாக இப்படி திருகுனீங்கனாலே மூணு கட்டுக்கு அங்கிட்டு நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பச்சை தண்ணியை இது மேலே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். இன்னும் நம்ம யூஸ் பண்ண நல்லா டைட்டாகிடும் டீப்பு. இப்போ மாட்டிட்டு அது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு தமிழர் பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். மறுபடியும் நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் கலந்து வராது டீப்புன்னு பாருங்கள். திருப்பி நீங்கள் கலட்டணும்னா அதே மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி கலத்தி எடுத்துக்கணும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.